வெல்கம் டு வைகரை விடியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பழமொழியை சொல்லுவாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது அடிக்கடி பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியுடைய உள் அர்த்தம் என்ன, அதனை உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. நாயை கண்டா கள்ளை காண, கள்ளை கண்டா நாயை காண, இந்த பழமொழியினுடைய உள் அர்த்தம் என்ன? கல்லால் செதுக்கிய சிலைதானே கோயில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லால் பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இந்த பழமொழியினுடைய உள்ளர்த்தம். யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வந்து என்னும் சொல்லுவார்கள். இந்த பழமொழியுடைய உள் அர்த்தம் என்ன? யானை கிடையாது, அது ஆணை. அதை பிரித்து எழுதினால் ஆ பிளஸ் நெய், அதாவது பசுவின் நெய். பூ நெய், இதை பிரித்து எழுதினால் பூ பிளஸ் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆணை, முதுமையில் பூனை. இதைத்தான் ஆணைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்று சொல்லுவார்கள். குறைக்கின்ற நாய் கடிக்காது, இந்த பழமொழியுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது என்பது சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான் குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும், அதற்கான அர்த்தம் என்ன? கர்ப்பமாக இருக்கும் ஊரான் பிள்ளையை தன் மனைவியை நன்றாக ஊட்டச்சத்து கொடுத்து பார்த்து கொண்டால் அவள் வயிற்றில் வளரும் தன் பிள்ளை தானே வளரும் என்பதாக சொல்லப்பட்டது. மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே, மண்ணால் செய்யப்பட்ட குதிரை அல்ல. ஆற்றுப்பகுதியில் இருக்கும் மணல் புதை குழியைத்தான் மண்குதிர் என்று அழைப்பார்கள். அதனால் அப்படிப்பட்ட மண்குதிர்களை நம்பி ஆற்றில் இறக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்டதா. அடியாத மாடு படியாது, இந்த பழமொழியினுடைய உள்ளர்த்தம் என்ன? மாட்டின் கால்களில் லாடம் அடித்தால்தான் கடுமையான வேலைகள் செய்ய மாடு பழகி படியும், அதனால் சொல்லப்பட்டது. லாடம் அடியாத மாடு வேலை செய்ய படியாது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழினம். இதற்கான அர்த்தம் என்ன? கல்லுனா கல்வி அறிவு தோன்றாத, மண் அப்படின்னா மன்னராட்சி ஏற்படுவதற்கு முன்பாகவே, வாளோடு வீரத்தோடு தோன்றிய முதல் இனம் தமிழினம் என்பதுதான் சரியான விளக்கம். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும், இந்த பழமொழியுடைய விளக்கம் என்ன, உள்ளர்த்தம் என்ன பார்ப்போமாங்க. ஆத்தில போட்டாலும் அளந்து போடணும் என்பது இப்போது பயன்படுத்துகிறோம், ஆனால் இது தவறு. அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது, கற்கும் போதே தெளிவாக புரிந்து பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பழமொழியினுடைய உள்ளர்த்தம்.